அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் எத்தனை சகல துறை வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டயலுக்காக ரோஹித் சர்மா சூரிய உமர் க்ரோன் கிரோன் ஜஸ்பிரத் பும்ரா ஆகிய நான்கு வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டுள்ளார்கள் இவ்வாறு தக்க வைத்துக் கொண்டுள்ள வீரர்களே ஒரு வெளிநாட்டு வீரராக காணப்படுகின்ற கிரோன் புலாட் அவர்கள் ஒரு முழுமையான ஒரு சகல வீரராக காணப்படுகின்றார் எனவே இவரை விடுத்து இந்த நடைபெறுகின்ற ஏலத்திலே அவர்கள் எத்தனை சகல வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக இந்த நடைபெறுகின்ற ஏலத்திலே இந்த மும்பை இந்தியன் சனியானவர்கள் என்னை பொறுத்தவரையில் மூன்று இந்திய துறை வீரர்களையும் அதேபோன்று இரண்டு வெளிநாட்டு துறை வீரர்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நடைபெறுகின்ற ஏலத்திலே மொத்தமாக இந்த மும்பை இந்தியன் சனியானவர்கள் பதிவு பதினேழு இந்திய வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அந்த பதினேழு இந்திய வீரர்களில் ஏழு வீரர்கள் முழுமையான துருப்பாட்ட வீரர்களாகவும் ஏழு வீரர்கள் முழுமையான பந்துவீச்சாளர்களாகவும் அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதன் அடிப்படையில் மூன்று மிக முக்கியமான இந்திய சகல்துறை வீரர்களை வாங்கிக் கொள்வார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இவ்வாறான வீரர்களை வாங்கிக் கொள்வார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு சுழற்பந்து வீச்சாளராக செயற்படக்கூடிய இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் இவ்வாறு சுழற்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகலதுறை வீரர்களிலிருந்து அவர்கள் இரண்டு வீரர்களை வாங்கிக் கொள்வார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடைய முதலாவது தெரிவாக குருனால் பாண்டியா போஷிங்டன் சுந்தர் ராகுல் திவாட்டியா கிருஷ்ணபா கௌதம் ஆகிய நான்கு வீரர்களிலிருந்து ஒரு வீரரும் அதற்கு அடுத்தபடியாக மஹிபால் லேம்ரோ ரியான் பராக் பிரியங்கா அபிஷேக் சர்மா போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரருமாக இரண்டு இந்திய சகலத்துறை வீரர்களையும் அதற்கு அடுத்தபடியாக இந்திய சகல துறை வீரர்களே ஓரளவாக வேகப்பந்து வீச்சு செய்யக்கூடிய வீரர்களிலிருந்து ஒரு வீரரை வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அதன் அடிப்படையில் சிவன் ரூபே கார்த்திக் பாண்டியா விஜய் சங்கர் ஹிபால் பட்டேல் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை அவர் வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நூறு வீதம் காணப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மொத்தமாக ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக வைத்திருக்கின்ற அவர்களுடைய குழாமிலே மூன்று வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் இருப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் அவர்கள் ஏலத்துக்கு முன்பாக கிரோன் பொலாட் அவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளதன் காரணமாக நடைபெறவுள்ள ஏலத்திலே அவர்கள் மேலதிகமாக இரண்டு சகலதுறை வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய முதலாவது ஒரு துருப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரர் என்கின்ற அடிப்படையில் பென் ஸ்ட்ரோக் மார்க்கர் லிவிங்டன் போன்ற வீரர்களின் ஒரு வீரரையும் அதற்கு அடுத்தபடியாக பந்து வீச்சை செய்யக்கூடிய சகலதுறை வீரர்களில் இருந்து பனின்று ஹசரங்க ஜெசன் கோல்டர் ஷாம் குரான் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரருமாக இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் உள்ள ஏலத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் என்னுடைய கணிப்பின் அடிப்படையிலாக வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் அடிப்படையிலே கிரோன் போலாட் அதற்கு அடுத்தபடியாக லேம் லிவிங்ஸ்டன் மற்றும் பனின்று ஹசரங்க போன்ற வீரர்களையும் இந்திய சகலதுறை வீரர்களிலே என்னை பொறுத்தவரையில் குர்னால் பாண்டியா மஹிபால் லேம்பரோர் அதற்கு அடுத்தபடியாக விஜய் சங்கர் போன்ற வீரர்களையும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வைத்துக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது எனது கண்டமாக காணப்படுகின்றது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷன் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி பணம்